वेलकम टू माय वे माय किचन यूट्यूब चैनल இன்னைக்கு நாங்க ரொம்ப டேஸ்டா வாயில வெச்ச உடனே கரையற மாதிரி ஒரு மில்க் புட்டிங் பண்ணப் போறோம் எப்படி செய்யறேன்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட மை வே மை கிச்சன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மில்க் புட்டிங் செய்யறதுக்கு நான் 1/2 லிட்டர் பால் காய்ச்சல பால் எடுத்துக்கிறேன் காய்ச்சின பால் ஆனாலும் பிரச்சனை இல்ல 1/2 லிட்டர் பாலுக்கு 2 முட்டையும் 50 கிராம் சீனியும் சரியா இருக்கும் முதல்ல முட்டை நல்லா அடிச்சு கொள்ளுவோம் உங்களுக்கு விஸ்க் இருந்தா நீங்க அத கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஃபோர்க் யூஸ் பண்ணிக்கிறேன் முட்டைய ஓரளவு அடிச்சதும் எடுத்து வச்சிருக்கிற 50 கிராம் சீனியா போட்டுறோம் உங்களுக்கு சுகர் பவுடரா இருந்தா அத கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஆனா நாங்க முட்டையை எவ்வளவுக்கு அடிக்கிறோமோ அந்த அளவுக்கு புட்டிங் ரொம்ப நல்ல சாஃப்ட்டா வரும் அதனால தான் நான் நார்மல் சுகர் யூஸ் பண்ணியிருக்கேன் சீனி நல்லா கரஞ்சதும் ஒரு சிட்டி அளவுக்கு ஏலக்காய் தூளும் ஒரு சிட்டி அளவுக்கு உப்பும் போட்டு இன்னும் நல்லா அடிச்சு கொள்ளுவோம் எல்லாம் நல்லா mix ஆன பிறகு எடுத்து வச்சிருக்கிற 1/2 லிட்டர் பாலை அதுக்குள்ள ஊத்திடுங்க நான் வந்து சின்ன சின்ன கப்ஸ்ல ஊத்தி கொள்ள போறேன் நீங்க எதில ஊத்த போறீங்களோ அந்த பாத்திரத்துக்குள்ளுக்கு நல்லா oil தடவி கொள்ளுங்க oil தடவிட்டு இதில அரைவாசி நீங்க இந்த மில்க் புட்டிங்க ஊத்தி கொள்ளுங்க இட்லி அவிக்கிற பாத்திரத்துல 2 கப் தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சிருக்கேன் அதுக்குள்ள இட்லி தட்டை வச்சி நாம ரெடி பண்ணி வச்சிருக்க கப்ஸ் இட்லி தட்டுக்கு மேல வெச்சிருவோம் கப்ஸ் தனித்தனியா மூட மூடி இல்லாதனால நான் அலுமினியம் ஃபாயில் வச்சி முழுசுக்குள்ள மூடி கொள்றேன் ஒரு 20ல இருந்து 30 நிமிஷம் மீடியம் ஹீட்ல இருக்கட்டும் இப்ப 30 நிமிஷம் ஆயிருச்சு திறந்து பாத்துறலாம் கவனமா திறங்க என்ன ஆவி தப்புன்னு கை கறக்கும் இப்ப ஒரு டூத்பிக் இல்லாட்டி கத்திய கூட உள்ள விட்டு பாத்துக்கலாம் பாருங்க இதுல கொஞ்சம் ஒட்டிட்டு வருது அதனால இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி விட்டுறலாம் மொத்தமா 35 நிமிஷம் ஆயிடுச்சு இப்ப திறந்து பாப்போம் அதே மாதிரி டூத்பிக்க உள்ள விட்டு பார்க்கறேன் எதுவுமே ஒட்டல இப்ப நம்ம வெளிய எடுத்துறலாம் 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜ்ல வெச்சிரலாம் ஓகே 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜ்ல வெச்சி எடுத்துட்டேன் கத்தி முனைய வச்சி ஓரங்களை பிரிச்சு விட்டுறலாம் இன்னொரு பிளேட்ல தலைகீழா வச்சி தட்டுனீங்கன்னா அது அழகா வந்துரும் இப்படி எல்லாத்தையும் தட்டி எடுத்து வச்சிருங்க வாயில வச்சதும் கரையிற மாதிரி ஒரு மில்க் புட்டிங் தயாராயிருச்சு கொஞ்சம் பாதாம் பிஸ்தா போட்டு சாப்பிட்டுறோம் ரொம்ப சூப்பரா வந்திருக்கு சோ பால் இருந்தா இந்த புட்டிங்க கட்டாயம் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க